கார் பார்க் பண்ணியாச்சுல்ல? எஸ் குட். கார் பார்க்கிங் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு. வெல்கம் பேக் டு எஸ்கே ஃபேமிலி வ்ளாக்ஸ். எல்லாரும் சூப்பரா இருக்கு நினைக்கிறேன். இன்னைக்கு நானும் சூப்பரா இருக்கிறேன். வீக்கெண்ட் இன்னும் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்டில் இன்னைக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, பீச். எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டாய் பீச். பாண்டாய் பீச் சன்செட் ஆயிடுச்சு. அதோட சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு கோஸ்டல் வாக். ஏ மேபி கோஸ்டல் வாக். ரெடி? ரெடி ஃபார் த கோஸ்டல் வாக்? யா 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 யா. வேர் இஸ் மம்மி? மம்மி கோஸ்டல் வாக் ரெடியா? சரண் ஆக்சுவலாக இந்த கோஸ்டல் வாக்கை கண்டுபிடிச்சா? அப்படி கண்டுபிடிக்கல. பீச்சில் வாலிபால் செம்ம கூல். இல்லை, வெதர் வந்து கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது. சன் செட்டாக ஆகிட்டே இருக்குது. ஆனால் எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட போண்டாய் பீச்சில் ஒரு ஸ்கல்ப்சர் வாக். ஸோ ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நிறைய சிற்பங்கள் கடலை ஒட்டி அப்படியே சிற்பமாக வச்சுருக்காங்க. அது ஒரு 2.5 கிலோமீட்டர் வாக்கு. ஸோ ஒன் வே மட்டும் 2.5 கிலோமீட்டர், அப்புறம் வரது ஒரு 2.5 கிலோமீட்டர். ஏன்னா பார்க்கிங் கார் இங்கே பார்க் பண்ணியிருக்கிறதுனால, ஒரே காரில் வரலனாலும் இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. ஸோ 7 மணி கிட்டத்தட்ட ஆக போகுது. இப்போ மணி வந்து 7 மணி ஆயிடுச்சு. ஸோ 7 மணிக்கு மேலே கார் பார்க் பண்ணால் இங்கே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ இப்போ போகிறோம் வரோம். அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழித்து மடி வந்திருக்கு. அதான் கோவிட்னால, கோவிட் இருந்ததுனால 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. லார்ஜஸ்ட், ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அவுட்டோர் எக்ஸிபிஷன். சரணுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்கல்ப்சர்ஸ் சார்ந்து இருக்கறனால இதெல்லாம் பார்க்கணும் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் போறோம் இப்போ. அங்க ஒரு பால் மாதிரி சில்வர் பால் எண்டில் அந்த மலை, இந்த மலைக்கு மேல வாய்ப்பே இல்லை. அது வந்து பிட்வே. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கு தாமரா, தாமரமா பீச் வரைக்கும். ஆனால் பீச்சை பார்த்த மாதிரி நடக்கிறது நல்லா தான் இருக்கு. வாக் பை சீங்க கோஸ்டல் வாக்கிங் இது ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட பொண்டாய் பீச்சில் ஆரம்பித்து அது அப்படியே கேமரா பீச் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவோம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக வாக் டிஸ்டன்ஸ். குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம அஃபீஷியலாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல இருந்து. வாக்கிங் தானே ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக? குட். நாங்கள் பார்க் பண்ணியிருந்தோம். பார்க்கிங் வந்து அங்கே இருக்கு, அந்த ஷோர் இருக்குல்ல அந்த இடத்துல இருக்கு. பொண்டாய் ஐஸ்பர்க் வந்து இந்த ஸ்விம்மிங்காகவே கிளப்பு. ஆக்சுவலாக நிறைய பேர் வில் ஸ்மித்தோடைய வ்ளாக்ஸ் பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா, அவர் இங்கே ஆஸ்திரேலியா வரும்போது ஒன்று வந்து பண்ணிட்டு போனோம். என்னத்த ப்ளாக் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. வர வர வாக் எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத ரஃபாக சொல்கிறேன் நான். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:20 இருக்கும். ஏன்னா பார்க்கிங்லாம் முடிச்சுட்டு அந்த ஐஸ்பர்க் லொக்கேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட 7:20. ஸோ இங்கேருந்து எவ்வளோ நேரம் போயிட்டு வரோங்கிறது ஒரு ரஃப் ஒரு கேல்குலேஷனுக்காக நான் சொல்கிறேன் நான் லேட்டராக முடிக்கும்போது. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இது வாங்கணும், அந்த மேப் கிடைக்கும். மர்ச்சன்டைஸ் ஆமாம், $12 இல்லை இந்த மேப்பு. யா டீட்டெயில்டாக வேணும்னா கைடு அது ஆக்சுவலாக $12 கொடுத்து வாங்கிக்கலாம். யா யா நைஸ். ஆக்சுவலாக இதுக்காக தான் வந்திருக்கு ஸ்கல்ப்சர் பை த சி. இது நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 21st October 7th November வரைக்கும். டீட்டெயில்ஸ் மம்மி கூட நடக்கணும். இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இது மாதிரி இறங்கி இறங்கி போய் பார்க்கணும். ஓகே. ஒவ்வொரு 100க்கும் மேற்பட்ட இன்ஸ்டலேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அது பக்கத்துலயே அவங்க யார் பண்ணி இருக்காங்க ஆர்ட்டிஸ்ட் பார்த்து அவங்க யார் பண்ணிருக்காங்கன்னு போட்டுருங்க. சோ நம்ம ஒவ்வொரு ஸ்கல்ப்சரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. யூ கேன் கிவ் எ
How do you feel? I am cold. I am amazed because it's so beautiful. We came here after a long time and also I'm hungry. ரொம்ப இங்கிலீஷா இருக்கு. ரொம்ப நாளாச்சா சரணும் டெக்கிங் எம்பி மொண்டாய் பீச் வந்து ரொம்ப நாளாச்சு. ஏற்கனவே ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்துருந்துச்சு, காலையில் வந்திருந்தோம். ஸோ இப்போ வந்து நைட் அங்கே ஒன்று இருக்கு, அதை வந்து பாத்வே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அது அதில் எல்லாம் ஃப்ளாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் ஃபுட்பாத் அங்கே நிற்கிறாருல்ல, அதோட சரி அதுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் போக முடியாது. காற்று வேற அடிக்குது. என்ன பொன்னியின் செல்வன் வந்ததுல இருந்து இந்த கொண்ட பண்ணு வச்சிட்டீங்களா? ஃபிக்ஸ்டா உங்க ஸ்டைலா? ஓவராலாவே பீச்சே வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த ஒரு கோரல், அந்த வால், அந்த ராக்கு எல்லாமே செம்மையா இருக்கும். வெள்ளக்காரங்களே கலாச்சிட்டு போறாங்க. ஆக்சுவலா ஏ சீரியஸா சொல்றாரு, நம்மளுக்குதான் கலை நயமே இல்லையோ? அது எப்படி வந்து அவர் கலாய்ச்சிட்டு தான் போறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கீழே வைக்கிற கல்லு நாலு கல் எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்குமா இருக்கும். இப்போ நம்ம எப்படி இந்த கல் இந்த ஊர்ல இருந்து கல் எடுத்துட்டு வந்தா அதை வந்து நீங்க சாமியா கும்பிடுறீங்க, இதை மட்டும் நீங்க கலாய்க்கிறீங்க? எனக்கு உண்மையாமே தெரில. ஒருவேளை நான் தப்பான ஒரு எண்ணத்தில் சொல்லியிருந்தேன்னா ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கல், இந்த மாதிரி இவங்களுடைய இந்த ஆர்ட் என்ன ஆர்ட்னே எனக்கு தெரில ஆக்சுவலாக. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், நான் கற்றுப்பேன். அது ஸ்கல்ப்சர் பை சீனா, அது வந்து கடல்னால உருவான ஒரு கடல்னாலேயே உருவான ஒரு ஸ்கல்ப்சரானு தெரில. இவங்க மேன்மேடு தானே இது, வித் அந்த அபோரிஜினல் இந்த ஒரு பழங்குடியினரோட டச். எஸ் ஆனா எனக்கு அதுல எதுமே தெரிய மாட்டேங்குது. அது எப்படின்னு இதுலயுமே எதுவுமே தெரியாது. இல்ல இல்ல ஃப்ரண்ட்ல எல்லாம் குட்டி குட்டியா ஒரு ஒளி வச்சு $12 கொடுத்து வாங்க சொல்றாங்க. காயில வந்திருக்கணும் அது. மூணு அதுல வந்துருச்சா? யா. வாவ். இட்ஸ் டு எர்லி. டு எர்லி. தேர் இஸ் an incredible variety of marine life to discover. ஆக்சுவலா அது வந்து அது ஒரு டைப் ஆஃப் விலங்கு. இது ஒரு ஆர்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக வரட்டோமா இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் ரொம்ப லேட்டாக கடைசி ஆளுங்க உள்ளே என்ட்ரான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பின்னாடி யாருமே வரல, எல்லாமே ஆப்போசிட்ல தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இருட்டாயிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், எப்படி வரதுன்னு எனக்கு தெரில. இது ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரியே இருக்கு. பஸ்ஸில் எப்படி போவீங்க நீங்கள்? தாமரம்
தாமரம்மா பீச்சில் இருந்து ஒண்டாய் பீச்சுக்கு. ஆமாம், தாமரத்துலேருந்து கிளம்பி அப்படியே கிண்டி வழியாக போயிடலாம். வாங்க. என்ன கேர் வெட்டிக்கு? இது ஒரு ஆட்டுன்றாதீங்க. ஆமாம், இதுவும் ஒரு ஆட்டு. என்னென்ன தெரிய மாட்டேங்குது, நிறைய விஷயம் இல்லை. அதுக்கு தான் கைடு சரண். எதை கேட்டாலும் ஏதாவது ஒன்று கேட்டோம்னா சரண் ஒன்று. அதுக்கு தான் கைடு வச்சு வந்துருக்கணும். நீங்கள் கைடு இல்லாமல் வந்ததுனால உங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. தெரிய வாய்ப்பு இல்லை தான், சுத்தமாக தெரிய வாய்ப்பு இல்லை. வச்சிருக்காங்க இந்த மாதிரி வச்சிருந்தாவே அது ஒரு ஸ்கல்ப்சர்னு அர்த்தம். மேல ஏறுங்க. ஆக்சுவலா முடிக்க முடியாதுன்னு நினைச்சோம். வந்தாச்சு, டைம்க்கு வந்தாச்சு. போறேன், வீட்டுக்கு போறேன். வெறும் பேக்கோட வெயிட்ல வந்து ஹோல் பாடி இது மாதிரி பண்ணிருப்பாங்க. பட் இங்க வந்து காலோட வெயிட்ல தான் அந்த 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 இது ஃபுல்லா இந்த காலோட வெயிட்ல பேலன்ஸ் ஆகுது. அந்த கால் இந்த பேக் கனெக்ட் ஆயிருக்கு. எஸ், இந்த கால் மட்டும் தனியா இருக்கு. இட்ஸ் நாட் மூவிங், இட்ஸ் ஷேக்கிங் பிகாஸ் ஆஃப் தி வெயிட். ஆஸ்திரேலியாக்கு முதல்ல வந்தப்ப கிட்டத்தட்ட இப்படி தான் இருந்தேன். ப்ரோக். நவ இன் ஓகே. என்ன இது பாக்க? This is a playground. Basically, it looks like a shovel is a slide and some bricks are like a ladder. உங்க தெரியல தான இது என்னன்னு. I know. This is like feel like we நான் இப்படி தான் இப்படி தான் நான் ஸ்கூல்ல எல்லாம் எக்ஸாம் எழுதுவேன். No ice cream or sunscreen hands as I am steel cotton. இருக்குல ஏதாவது தெரியுதா என்ன சார்? டார்ச் லைட் போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஆக்சுவலா வந்து பகல்ல பார்த்தா தான் நல்லா இருக்கும்.
அது என்ன உண்மையான ஒரு விஷயம் தான். இட்ஸ் ஓகே டு ஃபெயில் சம்டைம்ஸ். ஆனால் இதுக்கு வந்து காலையில் வந்துருக்கணும் உண்மையாலுமே. பட்ஸ் ஓகே, இது சண்டே இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கு, பல ஒரு வாக்கிங்குமே வந்துச்சு. இட்ஸ் ஓகே, பீச் வாக் நல்லா இருந்தது. அது என்னைக்கு வரைக்கும் இருக்குது? 7th நவம்பர்னு நினைக்கிறேன். இப்போ டைம் இருக்குது, வரலாம். இல்லை இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. சம்மி டெஹி விட்டுட்டு வருவோமா? டெஹி விட்டுட்டு வருவோமா? ஸோ இட்ஸ் மை மிஸ்டேக். இட்ஸ் ஓகே. Do I have to leave here? Hello. Tehi uttaanga varuvoma. Tehi vande idu inda enga vana light. Vivitini. Good. Kiri. It's a horn. That's the wool one. இது வந்து கண்டிப்பா அபோரிஜினல் அவங்களோட தான். How do they go actually? இது ஊதுவாங்கன்னா இது புரோட்டோடைப், இது பெருசா பண்ணிருக்காங்க. இதே தூக்கி ஊதுவாங்க. Yeah yeah. கிட்டத்தட்ட கும்மி இருட்டாரு. இதுவே சரணோடைய டார்ச் லைட் வெளிச்சத்துல லைட் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. நேரா கடலுக்குள்ள தான் இறங்குற மாதிரி இருக்கு. திகிலூட்டும் வ்ளாகுகள் உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நிறைய செய்யணும். நடந்து வந்தா இங்க வெளிச்சமா இருக்கா? ஆக்சுவலா என்ன இது எப்பயுமே இருக்கிறதா? இல்ல இது ஸ்கல்ப்சரா? இது ஸ்கல்ப்சர் பொன்னியின் செல்வன் ஸ்கல்ப்சரா? அம்மாடி walk. It was amazing and it was terrific, also tiring because my shoulders hurt. Okay da. Correct ah. Or 1.5 km 3 km poga vendiya doorathila nanga 1.5 km da ponom. Yes. But it's okay. It's a lesson. Ana oru vela neenga varadha irundinga indha maari vadathuka இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசனுக்காக நான் சொல்ல மாட்டேன். பட் ஜென்ரலாகவே பொண்டை பீச் வரதா இருந்தால் காலையில் வரதான் பெட்டர். லைட்டிங்லாம் அங்கே இருக்கும், ஸ்கல்ப்சர் பை இதை சீக்கி இருக்கும்னு நினச்சா எந்த லைட்டுமே இல்லை. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. என்னுடைய அறிவுக்கு எட்டுறதுக்கும் மேலே இருக்குது கலை. அதெல்லாம் என்னென்னு புரியல. கொஞ்சமாச்சு அதோடைய பேக்ரவுண்டு தான் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் நிறைய இந்தூருடைய கல்ச்சர், அபோரிஜினலுடைய கல்ச்சரை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தான் நிறையா ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் நிறைய இது இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி, இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ மறுபடியும் உங்களை பார்க்கும் போகிற சைனிங் ஆஃப் யுவர் எஸ்கே ஃப்ரம் எஸ்கே ஃபேமிலி வ்ளாக்ஸ். பாய்.